வணக்கம் நண்பர்களே, நம்ம பீகாருடைய சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் வந்து பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து போட்டி போட்டாங்க. அதில் அவங்களுடைய கட்சிக்கு வந்து நல்ல சீட்டுகள் நிறைய கிடைச்சது. ஆனால் பிஜேபிக்கு வந்து ஓவராலாக பார்க்கும்போது வந்து கம்மியான சீட்டுகள் தான் வந்தது, 240 சீட்டுகள் தான் வந்தது. 272 வந்திருந்தால் தனி மெஜாரிட்டி, ஆனால் அப்படி இல்லை, 240 தான் வந்தது. அதனால் வந்து நிதிஷ்குமாருடைய கட்சியவும் அப்புறம் ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடைய 16 எம்பி சீட்டையும் சேர்த்தா தான் இவங்களுடைய ஆட்சி ஃபார்ம் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் ஆகிப்போச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த பீகாரில் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணி அமைகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தார். அவர் எல்லா இடங்களும் போய் எல்லா தலைவர்களையும் வெஸ்ட் பெங்கால் அப்புறம் டெல்லி அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எதிர்கட்சிகள் அப்புறம் வந்து இணைச்சி இந்தியா கூட்டணி உருவான பின்னால் இவர் இந்தியா கூட்டணியை விட்டுட்டு பிஜேபி கூட போய் சேர்ந்துட்டார். ஜெயிச்சு வந்துட்டார். இப்போ வந்து ஃபுல் சப்போர்ட்டோட மோடி அவர்கள் வந்து அரசாட்சி அமைச்சிட்டாங்க, அரசு அமைச்சாச்சு. ஆனால் இந்திய கூட்டணிக்காரங்க வந்து எல்லோரும் வந்து நிதிஷ்குமாருக்கு வந்து பிஎம்முடைய போஸ்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் வேண்டாம் அப்படின்ட்டு பிஜேபி கூட சேர்ந்து இருந்துட்டார். இன்றைக்கி பிஜேபியில் உள்ள அஸ்வினி குமார் சௌபே அப்படிங்கிற ஒரு லீடர், முன்னால் அமைச்சராக வேறு இருந்தவர், என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வரப்போகிற பீகார் அசம்பிளி எலெக்ஷனில் என்டிஏ பிஜேபியோடைய தலைமையில் வந்து போட்டியிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே வந்து சொல்லிட்டார். இவர் சொன்ன அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணியில் உள்ள ஆர்ஜேடியில் உள்ள பாய் வீரவ் அப்படிங்கிற ஒரு லீடர் வந்து நிதிஷ்குமார் மறுபடியும் வந்து எங்கள் கூட தான் வந்து சேரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். கடைசியில் வந்து நிதிஷ்குமாருக்கு வந்து ஒரு இதே இல்லாமல் போச்சு. அதாவது எந்த பக்கம் வேணாலும் எப்போ வேணாலும் சாய்வார் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் ஆகிப்போச்சு. ஸோ பீகாரில் வந்து வரப்போகிற அசம்பிளி எலெக்ஷனில் பிஜேபி தனியாக நின்னால் ஜெயிச்சு வெற்றி பெற முடியுமா என்பது சந்தேகம். ஏன்னா அங்கே ஆர்ஜேடியும் ஜேடியும் ஜேடியு அதாவது நிதிஷ்குமாருடைய பார்ட்டியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம். அந்த இடத்துல இவங்களால் வர முடியுமா, பிஜேபியால் தனிச்சு வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அவங்க வர்றாங்க அப்படின்ட்டு. நன்றி நண்பர்களே.